என்ன சொல்றா? அது சன்னி ஒரு ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்டது. ஆனா என்ன மாதிரியா இருக்கு? ஏதாச்சும் நம்ம சொன்னானா என்ன? அதெல்லாம் ஒண்ணு சொல்லல. ஆனா என்னால ஹெல்ப் பண்ண முடியாது. ரியல் டிராம்பிள், நீங்க ரெண்டு பேரும் போய் எனக்கு பதில ஹெல்ப் பண்றீங்களா? கண்டிப்பா பண்றோம். நான் போறேன், நான் போறேன். ரெண்டு பேரும் கை தூக்கினா என்ன பண்றது? சன்னி ஒரு ஆளு தான் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டது. யாராவது ஒருத்தர் போங்க. அப்போ நான் போறேன். நான் ஃப்ரீயா தான் இருக்கேன். இல்ல இல்ல, நானும் ஃப்ரீயா தான் இருக்கேன். வெட்டியா தான் இருக்கேன். எனக்கு புரிஞ்சிருச்சு. எனக்கு பதிலா சன்னி கூட வேலை செய்ய போறான். என்ன எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது? சும்மா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்டா சாமி. ஹேய், நீ எப்படி இருக்க? அதாவது என்ன பண்ற? நீ மலை தானே ஏற போற? மலையா? பிரேயருக்கு இங்க வந்திருக்கான். ஒண்ணும் புரியலையே. அது என்ன பிரேயர்? நானும் என்ன சுத்தி நிறைய பிரச்சனை வரும், அத சமாளிக்க நீ ரெடியா இருக்கியா? நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம். ரொம்ப நல்லது, எனக்கு சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்க போது. நாம கிளம்பலாமா? யா, கண்டிப்பா, நான் ரெடி. புது இடத்துக்கு போனா நான் இத தான் பண்ணுவேன். பெரிய மலைகள்ல ஏறுறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படி சொல்ற? அது ஒண்ணும் இல்ல, எனக்கு அது பிடிக்கும். நான் அதனால பண்றேன். சரி சரி, எனக்கு இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போதுன்னு தோணுது. ஆமா, கண்டிப்பா. என்ன கோடுபடா இது? இவன் இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கான்? சன்னி, அந்த மலை மேல ஏறினதும் என்ன பண்ண போறோம்? நல்ல கேள்விதான், அதுக்குதான் நான் இதை வச்சிருக்கேன். இங்க பாத்தியா, இது என்னன்னா, இதுக்கு பேர் தான் மூன் ஃபிளவர். ஓ, ரொம்ப அழகா இருக்கு. ஆனா எதுக்காக நீ அவ்வளவு தூரம் போய் இந்த பூவ அங்க வளர்க்கணும்னு நினைக்கிற? இது எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு. சின்ன வயசுல எங்க அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க, இந்த பூவை மட்டும் நம்ம மலை உச்சி மேல வச்சோம்னா இந்த ஊரு, இந்த காடு, இந்த விலங்குகள் எல்லாத்தையும் இது சேர்த்து பாதுகாக்கும். புரியுதா? போச்சு, இதுக்குள்ள எப்படி போறது? நாம எங்க போறோம்னு உங்களுக்கு தெரியுதா? அது எனக்கு தெரியும். இதுதான் ஒரே வழி. நீ பயப்படாத, நான் பாத்துக்கிறேன். என்ன ஃபாலோ பண்ணி வா. ஓகே. நல்லா மாட்டிக்கிறீடா. அடே பிரையர், நீ எனக்கு காலிடா. அதுக்குள்ளே போதற்குள்ள போயிட்டாங்களே. ஷே, நாமளும் போவோம். சன்னி, என் கை எப்படி? இது என்ன கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. இந்தடா வாங்கிக்கடா. உங்களை பிடிச்சிருடா இன்னைக்கு. இந்த குண்டு பயமுள்ள நல்லா மாட்டிக்கிச்சுப்பா. அதுக்குள்ள போன நீ
சண்டி இங்க வா. அந்த பைத்தியத்தை கிட்ட இருந்து நாம எப்படி தப்பிக்க போறோம்? கவலைப்படாத, நான் உன்னை பாத்துக்கிறேன். ஓகே, எதுக்காகவும் நீ கவலைப்படாத. சண்டி, முதல்ல நாம இது மேல நடந்து போனோம், அதுக்கப்புறமா மலை மேல ஏறலாம். இது மேலயா? பிரேயர், இங்க இருந்து பாக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சண்டி, நீ கவலைப்படாத, இத நான் பாத்துக்கிறேன். நீங்க ரெண்டு பேரும் இங்கே தான் இருக்கீங்களா? அக்கா, தெரியாம இதுல ஏறிட்டு. என்னால முடியும்டா. பயப்படாதடா, விக்கு உனக்கு ஒன்றும் ஆகாதுடா. என் அவன் எவ்வளவு கலாச்சிருப்பான், அவனை விடாத ராமிக்கு. இங்க பாத்தியா, இது மேல ஏறினா மலை உச்சிக்கு போயிடலாம். சூப்பர், வா நம்ம போலாம். சண்ணி, நான் உனக்கு உதவி செய்யறேன். பரவாயில்ல. சண்டி, நீ அது மேல ஏறுவியா? கண்டிப்பா. இங்க பாத்தியா, உனக்கு உதவி வேணுமா? என்கிட்ட கேளு, ரொம்ப கிட்டக்க வந்துட்டோம் பாத்தியா. வேணா வேணா, நான் இதை பாத்துக்கிறேன், நீ போ. நல்லா இருக்குதே இது. இப்ப மேல ஏறிட்டாடா. டேய், நீ மேல ஏறிட்டாடா, திரும்ப போயிடுவோம் நினைச்சிக்கடா. இப்ப பாடுறா. எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. இந்த உலகத்திலேயே சந்தோஷமான பொண்ணு நானா தான் இருப்பேன். நீ இங்க வரியோ, நாங்க வரவோடா. இப்ப நம்ம என்ன பண்றது? ஹண்ட்ரட் வீட் வந்துட்டோம். என்ன பண்றது, என்ன பண்றது, ஒண்ணு புரியல. காப்பாத்து சண்டி, சீக்கிரம். பிரேயர், இப்ப நான் என்ன பண்றது? சீக்கிரமா என்ன மேல இழு. கொடே குண்டு சட்டி, என்கிட்ட வசமா மாட்டிக்கிறீங்கடா. நீ நிறுத்த போறியா இல்லையா? உனக்கு ஒண்ணு ஆகலையே. என்னைக்கா இருந்தாலும் நீ என்கிட்ட மாட்டு ஓடாடே. நல்ல வேளை, இனி காடு பாதுகாப்பா இருக்கும். சண்டி, அது என்ன காப்பாத்துறதுக்கு நன்றி. பரவாயில்ல, எனக்கு உதவி செஞ்சதுக்கு நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நினைச்ச மாதிரி பூவியும் இங்க வச்சாச்சு. இனி நமக்கு எந்த பிரச்சனையும் வராது, தெரியுமா?